என்னுடைய நண்பர், ரொம்ப துடிப்பாகவும் வேகமாகவும் செயல்படக்கூடிய ஒருத்தர். அதை நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க. இத்தனை வருஷத்தில் இவ்வளோ குறுகிய காலத்தில் கணிசமான படங்களை ஒரு நல்ல தரத்தோடு இயக்கி தனக்கான இடத்த பிடிச்சதில் அந்த வேகம் வந்து ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு வேகம் அது. ஏன்னா இந்த வெட்டியாக பேசுகிறது, வெட்டியாக ரெட்டை அடிக்கிறதுன்றது நான் சுசியில் பார்த்ததே இல்லை. எப்போவுமே டு தி பாயிண்ட் தான் பேசுவோப்பில். பேசும்போது தான் கதைகளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். சாதாரண அரட்டையோ வேறு விஷயங்களோ நாங்கள் பேசுனதே இல்லை. எப்போவுமே புதுசாக புதுசாக ஏதாவது இப்படி ஒரு கதை, இப்படி ஒரு விஷயம், இப்படி ஒரு சம்பவம், இதுலேருந்து ஒன்று செய்யலாமா அப்படின்ற மாதிரியே தான் இருக்கும் சுசியோடதில். ஸோ தொடர்ந்து நிறைய படங்கள் அதில் எனக்கு வந்து சுசி வந்து ரொம்ப இணக்கமான ஒரு நண்பராக இருந்ததுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் ஒர்க் பண்ணுவேன். அவர் கூட புதுசு புதுசாக விஷயங்களை வாங்கிட்டே இருக்கோம்ல. என்னுடைய அழகுசாமியின் குதிரைங்கிற ஒரு நாவல் வந்து முதல் படம் வெண்ணிலாக்க பிடிக்கலோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என்கிட்ட ஒன்று வந்தார், வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணலான்னு பார்க்குறேன் அப்படின்னாரு. நான் அப்படியே எதுக்கு இருந்தேன், அப்போ தான் அந்த தீபாவளி படம்லாம் முடிச்சுட்டு அடுத்து படம் பண்ணுறதுக்கானே நான் பண்ணலாமே சசி அப்படின்னேன். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி காமிச்சார், அவரும் லெனின் பாரதி சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி காமிச்சாங்க. அது வந்து பார்வை குறைபாடு உள்ள ஒருத்தனை பற்றி ஒரு 3 நிமிஷம் படம், பிரமாதமாக இருந்துச்சு அது. அந்த படம் என்னாச்சுன்னு தெரியல. அதை ஒரு காம்படிஷன் அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற ஐடியா இருக்குன்ட்டு ஒரு ஐடியா சொல்லிட்டு போயிட்டார். நான் ஊருக்கு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்தேன். வந்து திடீர்னு சொன்னார், சார் படம் பண்ண போகிறேன் சார் அப்படின்னாப்பில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன சொல்லி சொல்கிறீங்க, இப்போனா எத்தனை ஷார்ட் ஃபிலிம் பண்ணி வாய்ப்பு தருமே இல்லை, உடனே ஒன்று கம்மிட் ஆயிடுச்சு, அதுதான் வெண்ணிலா கப்படிக்கணும்ட்டு என்கிட்ட உங்களை பார்த்து கதை சொல்லணும்னு சொல்லி வந்து கதை சொன்னேன். நான் அப்போ வந்து சீரியல்களில் கொஞ்சம் அதிகமாக பிஸியாக இருந்தேன் அந்த டைமில். என்ன கதை சொசி அப்படின்னா, எப்போவுமே டு தி பாயிண்ட் தான் சொல்லுவோம்ல சார், ரெண்டு பிளாக் சார், ஒன்று வந்து ஒரு திருவிழா, இன்னொன்று ஒரு கபடி மேட்ச். ஃபஸ்ட் ஆஃப் திருவிழா, செகண்ட் ஆஃப் கபடி மேட்ச். அந்த சொன்ன விதமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வெண்ணிலா கபடி கதையை சொன்னார், ரொம்ப ரொம்ப பிரமாதமான ஒரு கதையாக இருந்துச்சு. நீங்கள் தான் டயலாக் எழுதணுன்னு எனக்கு இல்லை சசி, கொஞ்சம் கஷ்டம் எனக்கு. எனக்கு இந்த மாதிரி நான் சீரியல்லாம் ரெண்டு சீரியல் எழுதிக்கிட்டு இருக்கேன், ஒரு சீரியல் இதுக்கே டைம் இருக்காது. இல்லை இல்லை, நீங்கள் எழுதணும் அப்படின்னா என்னுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி டயலாக் எழுதி வாங்கினார். ஷூட்டிங்கில் இருப்பார், ஃபோன் பண்ணுவார், எழுதி உடனே கொடுத்து விடுங்க நம்பர், அந்த மாதிரி எழுதி அந்த மாதிரி வெற்றி பெற்ற படம் தான் வெண்ணிலா கபடி குழு. அதுக்கடுத்து அழகுசாமி குதிரை என்னுடைய சொந்த நாவல் அது. அதை படிச்சுட்டு இதை பண்ணணும்னு நினச்சாரு. அதுக்குள்ளே நான் மகனெல்லாம் வந்துச்சு, அதை பண்ணோம். அழகுசாமியின் குதிரை வந்து அந்த கதையை படிச்சிங்கன்னா அது வந்து ஒரு ஒரே ஒரு போர்ஷனாக இருக்கும். இப்போ கதையை படிச்சுட்டு படம் பார்த்தீங்கன்னா தெரியும், சுசியினுடைய மெடக்கடல் அந்த படத்தில் எவ்வளோ தூரம் அதை எப்படி எலிவேட் பண்ணி கொண்டு போயிருக்குன்னு. அந்தளவுக்கு ஸ்க்ரீன் பிளேல உட்காந்து அதில் சின்ன கதாபாத்திரமாக வந்தவன் தான் அந்த அப்புக்குட்டி கதாபாத்திரம். என்னுடைய ஒரிஜினல் கதையில் ஒரு சின்ன கேரக்டராக வந்து ஒரு சின்ன கதாபாத்திரத்தை கதாநாயகனாக மாற்றி அந்த ஸ்கிரிப்டவே வந்து ஒரு வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் சுசி நானும் பண்ணோம்.